श्रीशिवशङ्करादेव श्री शिवशङ्कर शिवशङ्करं शङ्करं 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 शिवशङ्कर शिवशङ्कर पाहि मा சிவசங்கரக்ஷமா எல்லா காலகட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் பெரிய பெரிய பாகவதர்கள் மகான்கள் வந்திருக்காங்க அதில் கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்தது அப்புறம் தான் என்ன பிரிச்சாங்க ஸோ அந்த ஏரியாவில் இருந்தவர் தான் புரந்தரதாசருங்கிறவருக்கு அவர் நிறைய பாடல்களை அவருடைய ஓன் டியூனில் பாட்டிருப்பார் போட்டிருப்பார் அண்டு இ வாஸ் வெரி ஃபேமஸ் புரந்தரான் இ வாஸ் சிங்கிங் மோரான் கிருஷ்ணா விட்டலா அந்த மாதிரிலாம் பாடியிருப்பார் ஒரு பாட்டு வேணுன்னா பாட சொல்கிறேன் புரந்தரதாஸ் பாடல் ராம நாம பாய சகே சகி கிருஷ்ணநாம சரே ராமநாமம் பாயசம்னா അല ചക്കര കൃഷ്ണനാമം വിട്ടുപ്പവ കഴസി ബായ പരിശി രു നാമ നാമ പായ സഖി കൃഷ്ണനാമ ചരീ മോധിയതൻ വൈ രാ കളി ബിസി ഷി തന്നി ഗ്യോ സൂരമായ കൃഷ്ണ നമ ചരെ வெம்போ, பாவ ம்பு மடக்கையாவு சரணிட்டு பாகமாடி ஹரிவானக்கே படசிகண்டு ஆனந்த ஆனந்த வெம்பு தேகு பந்திட்டு, காணிரோ, ம்ம புரந்தர ராம நாம பாய சகேம் கிருஷ்ண நாம சரே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சைக்கிள் மாதிரியே வந்தாங்க நிறைய பாகவதர்கள் புத்தமர்களெல்லாம் வந்து அங்கங்கே இந்த பக்தி பயிரை செழிக்க செய்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மகாராஷ்டிரா கர்நாடகாவில் அவருடைய கண்ட்ரிபியூஷன் ரொம்ப இருந்தது எல்லா இடத்துலையும் எல்லோரும் வந்தாங்க வடநாட்டில் மீரா அதுக்கப்புறம் துளசிதாஸ் அவங்க வந்தாங்க மகாராஷ்டிராவில் சொல்லவே தேவையில்லை ஜெயதேவர்லேருந்து இருந்து ஆரம்பித்து ஒரு பீ பேண்ட் ஆஃப் பாகவதாஸ் கேம் வெஸ்ட் பெங்காலில் வந்தாங்க ஒரிசாவில் வந்திருந்தாங்க ஆந்திராவில் வந்தாங்க தமிழ்நாட்டில் வந்தாங்க நம்ம ஊரில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது நாடிகள் போற்றும் நாயகன் என்ற புத்தகத்தில் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் படிக்கப்பட்ட அகஸ்திய நாடியில் உதய்பூரில் உள்ள விஜயாபதி என்ற திருத்தலத்திற்கு தாங்கள் சென்று வர வேண்டும் உதய்பூர் இல்லை ம் உதய்பூர் கன்னியாகுமரி கிட்டே அப்படிதான் சென்று வர வேண்டும் என்றும் அங்கு சென்று வந்தால் இதற்கு மேலான பரிபூரணத்தை பெற்று பாரியில் ஓங்கி உயர்ந்து உலகளாவி இருக்கக்கூடிய கடவுளை காணும் பாகியம் கிடைக்கும் என்றும் வந்திருக்கிறது விஜயாபதிக்கு தாங்கள் சென்று வந்தீர்களா அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கோம் கன்னியாகுமரி கிட்டே இருக்குது அந்த இடத்துல வந்து விஸ்வாமித்திரர் பெரிய யாகம் வளர்த்தது தான் அந்த இடத்தினுடைய மகிமை அங்கே ஒரு யந்திரமெல்லாம் இருக்குது ஒரு பெரிய அம்பாள் சம்மந்தப்பட்ட ஒரு யந்திரம் ஒரு கல்லில் இருக்கும் நிறைய அந்த அந்த கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க அங்கே போய் ப்ரே பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளமெல்லாம் தீருங்கிற ஒரு ஃபேத்தோடு போகிறாங்க அண்ட் தட் இஸ் அ பிளேஸ் வேர் கிரேட்ஸ் வேர் கண்டக்டட் ஒன்ஸ் அப் இன் சிறை தாயகம் அண்ட் ஃபாலோயிங் நாங்கள் போயிருக்கேன் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்திருக்கேன் நான் தாங்கள் எழுதிய நன்றுடையான் என்ற புத்தகத்தில் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜனிடம் இன்றைய காலகட்டத்தில் யார் ராமரை பற்றி அதிகம் பேசுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது சிவசங்கர் தான் ராமரை பற்றி அதிகம் பேசுகிறார் என்று பதில் சொல்லியிருக்கிறார் தாங்களே முற்பிறவியில் ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்திருந்தாலும் இப்பிறவியில் ஸ்ரீராமனோடு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி கூறுமாறு நம்ம இப்போ மகேந்திரகிரிக்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் போகிறோம் அதெல்லாம் ராமர் சம்பந்தப்பட்ட இடங்க ராமர் வனவாசம் போனபோது அங்கெல்லாம் போயிருந்துருக்காரு அங்கே பஞ்சவடி இருக்குது ராமாயணத்தில் நீங்கள் பார்க்குற பஞ்சவடி அங்கே இருக்குது அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம் ஏதோ விட்டுக்குற தொட்டுக்குரை அந்த ராமர் சம்பந்தப்பட்ட மாதிரி இப்போ ராமர் தான் ஐயப்ப சாமியாக வந்தார்னு ராமருடைய முன் கணக்கு வந்து ரிஷிய மகரிஷி கலைக்கோட்டு மாமனிவர்னு சொல்லியிருக்கோம் அப்போ ரிஷிய சிருங்க மகரிஷி எங்கே இருக்காரு சிறுங்கேரியில் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனாக்கா கிக்கியான்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே ரிஷி மகரிஷிக்கு சிவன் தண்டி உடம்புல பாதி கொடுத்தாருன்ருக்கு அங்கே போகிறோம் சிறுங்கேரிக்கு போகிறோம் அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த ராமனுக்கு இன்டர் கனெக்டடாக இந்த உலகத்தில் வந்த சோல்ஸ் இருக்குது இல்லையா ஆரிஜினில் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ராமாவதாரம் அதுக்கப்புறம் ஐயப்பசாமியாக வந்தது அந்த இடத்துக்கெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் போகும் அதனால் ஆன்மீகம் என்பது கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு இப்போ ராமர் இருக்கார் அவர் ராமாவதார காலத்தில் வனவாசம் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி நின்ற போது இன்றைய சபரிமலைக்கு போயிருக்காரு அங்கே சபரியோட ஆசிரமம் இருந்திருக்கு அப்போ மதங்க கன்னியா என்ற நிலையில் மதங்க ரிஷியினுடைய சிஷிய தான் இவ சபரி அந்த அம்மாவுக்கு ரிஷி சொல்கிற ஒரு யோக புருஷன் ராமர்னு இந்த இடத்துக்கு வருவார் அப்போ நீ அவரை நல்லா உபசரிக்கணும் நான் வந்து நீ வருவேன்னு சொன்னாருன்னு சொல்லி அவருக்கு சொல்லணுன்ற மாதிரி ஸோ வேன் ராமா கோஸ் டு தட் பிளேஸ் அதுதான் நீ இன்றைக்கி பார்க்குற சபரி பீடம் அந்த இடத்துல ராமருக்கு அவள் படம்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கடிச்சு பார்த்துட்டு கொடுக்குறா ராமர் அவருடைய அன்பில் வந்து அப்ரிஷியேட் பண்ணி உனக்கு என்ன வாரம் வேணுங்கிறார் எனக்கு என்ன வேணும் மோஷன் தான் வேணுங்கிறார் சரி என் கண்ணுதிரில நெருப்பை முட்டி அதில் போயிடு அப்படிங்கிறார் ராமர் கண்ணுதிரில்ல அவர் நெருப்பில் தன்னை பிரவேசம் பண்ணி தன்னுடைய ஆத்மாவை தனியாக பிரித்துக்கிட்டான் அதுதான் சபரிப்பீடம்னு சொல்லக்கூடியது அப்போ ராமோதார காலத்தில் ராமர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பம்பாதீரம் எல்லாம் வந்து பார்த்தபோது அவருக்கு அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அதே ஆத்மா பின்னால் சபரிமலை ஐயப்பனா வரார் அப்படி எப்படி வராரு அப்படின்னா ராமோதார காலத்தில் தசரதனாக இருந்தான் இல்லையா அவன் தான் ராஜசேகர பாண்டியனாக வராமதார காலத்தில் அந்த கூனி இல்லையா மந்திரி மந்திரி அந்த கூனியாக வந்தாள் இல்லையா அவள் தான் மந்திரையாக வந்தாள் மந்திரி தான் மந்திரையாக வந்தான்னு வச்சுக்கோ அண்டு இவர் கைகையாக இருந்தால் இல்லையா அவளுக்கு தன் மகன் பட்டம் கட்டிட்டு அழலேன்னு ஒரு குறை கடிச்ச வரைக்கும் இருந்தது அவள் தான் சிற்றண்ணியாக வர்றாள் ஐயப்பனா இவங்க காட்டில் கொழந்து வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் நிஜமாகவே அவளுக்கு ஒரு பரதனாக இருந்தவன் மகனாக பிறக்கிறான் ராஜசேகர பாண்டியனுக்கு நிஜமாக பிறக்கிறான் கைகேக்கும் அவளுக்கும் அவனுக்கு பட்டம் கட்ட சொல்லிவிட்டு ஐயப்பசாமி சாமி மலை மேலே போய் தவத்தில் உட்காந்துக்கிறாரு அப்புறம் அம்மா ஒருத்தன் விட்டக்குறை தொட்டக்குறை இந்த சபரிமலையில் அதே மாதிரி அவர் வந்துட்டு போன இடங்களை வைத்து கொண்டு வருகிறது இதெல்லாம் என்ன ஒரு ரீவைண்டிங் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பார்க்கறது நமக்கு ஒரு சீன் பிடிக்குதுன்னா ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோமோ இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தில் தான் வந்து சென்ற போகுது தான் நிஜம் இந்த உடம்பு அது எந்த உடம்பாக இருந்தால் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஸோ அந்த அசை போட்டு பார்க்கறதுன்னு வாங்க அது இதுக்கு முன் பிறவிகளில் என்னவோ வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி ரீ ரீப்ளே ரீ பிளே அசைப்போட்டு பார்க்கறது இருக்கு இல்லையா அதில் ஒரு சுகம் இருக்குது தான் நிஜம் இந்த சரீரம் எதுவாக இருந்தால் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது சரீரம்ன்றது இப்போ ராமர் இருந்தார் ராமர் யார் ரிஷி சிருங்க பிள்ளை இல்லாத தசரதனுக்கு பொண்ணு தான் இருந்தால் பேர் சாந்தா ஆண் வாரசியில் ஏன்னு வருத்தப்பட்ட போது ரிஷி சிருங்க மாரிஷி வந்து யாகம் வளர்க்குறாரு அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் வந்த பாயசத்தை கைகேயி இந்த சும சுமத்ரா அண்டு கோசலிக்கு கொடுக்குறாரு அதில் தான் ராமலக்ஷ்மணும் பரதசிங்கும் பறக்கிறாங்க அப்போ ரிஷி சிங்கம் எனர்ஜியினுடைய ரிஷியினுடைய ட்ரான்ஸ்ஃபர் வய பாயசம் த்ரூ தட் புத்திர காமேஷ்டி யாகம் வாஸ் கிவன் டு கிரியேட் தீஸ் ஃபோர் கேரக்டர்ஸ் இந்த உலகத்தில் அண்டு அதுக்கு பின்னால் இந்த ராமாவத்தான் வருதா ராமாதாத்துக்கு பின்னால் நான் சொன்ன மாதிரி ஐயப்பசாமி வராரா இதெல்லாம் என்ன கண்டெய்னர் வேறு வேறு கண்டென்ட் ஒன்றே தான் ஒரே கண்டென்ட் தான் உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் கலைக்கோட்டு மாமனிவர் என்ன என்ன கலை அப்படின்னா நெற்றின்னு அர்த்தம் கோடு அப்படின்னா நெச்சியில் கொம்பு மலிச்சிவான்னு அர்த்தம் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை ரிஷிங்க மகிஷி அதனால தான் யாரை பார்த்தாலும் உனக்கு என்ன நெத்தியில் கொம்பு மலர்ச்சியிருக்கா அப்படின்வாங்க அளவுக்கு பெரிய ஆள் அவர்தான் ராமர் அவரே தான் வந்து பின்னால் ஐயப்பனாக வந்தது திருவள்ளத்தில் ஒரு மகான் இருந்தார் அவர் பேர் திருவள்ளம் மௌனகுரு சிவானந்தா சுவாமிகள்னு சொல்லிட்டு பெரிய நகர் அவர் இங்கே கே கே நகர் அசோக் பில்லர்கிட்ட ஹவுசிங் போர்டு இன்ஜினியர் நடராஜன் வீட்டுக்கு வந்திருந்தார் இப்போ நான் அண்ணா நகரில் இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராமதாஸ் எல்லாம் அவர் ப ராமதாஸ் சிவகுமார் அவர் கூட்டுமன்னர் என்ன எங்கள் சாமி வந்துக்கிறாரு அவர் சொல்லி நான் தங்கவேல் முருகன் கோயில்னு ஒன்று கட்டியிருந்தேன் அங்கே திருவள்ளம் கோபரேட்டிவ் சுகர் மில்லில் நீங்கள் வாங்கலாம்னு கூப்பிட்டு போனார் அப்போ ஒரு மௌனம் நாள் எழுதி எழுதி இருந்தார் அப்போது சாமி சொல்கிறார் மௌனம் என்ன இந்த மாதிரி எழுதி காட்டுன்னு ஒரு வரியில் சொல்கிறது ஒம்பது வரியில் எழுதி காட்டுறதோ அதெல்லாம் கிடையாது எதிராளி நம்ம மூஞ்சில் காரி துப்புனால் கூட நம்ம கோவம் வரக்கூடாது அதுதான் மௌனம் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துன்னு இருந்தார் அப்போ சிவகுமார் சொல்கிறார் இவர் அண்ணா நகர் இருக்கார் சிவசங்கர் அப்படின்னு அவனை பற்றி நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது ஆ அவன் பேச்சு கீழே அவன் தான் ஒன்று குருன்னாரு யார் சிவகுமார் இருக்கு அவர் சொல்கிறார் திருவள்ளுவர் மௌன குரு சாமி சொல்கிறார் அந்தளவுக்கு நிலைகள் இருக்குது உலகத்தில் எல்லாம் அவருக்கு தெரியுது அப்போ அவர் சொன்னார் எல்லோரும் என்னடாது ஐயப்ப சாமி ஐயப்ப சாமின்னு கருப்பு வச்சு கட்டின்னு ஊசி ஊற்றுறாங்களே அப்படின்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஆற்காடு நாகராஜன் புஸ்தா கடையில் ஒரு புக்கில் நான் பார்த்தேன் இது ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் நாகராஜன் புஸ்தா கடையில் பார்த்தாரன் ஒரு புக்கு அதில் வருதான் யாரு இந்த ஐயப்பன் யாரை அந்த அந்தாலும் ம ராமாயணத்தில் ப பாலகாண்டாம் நாற்பத்தி ரெண்டாவது பாட்டில் வர்றார் இல்லைன்னு யார் கலைக்கோட்டு மாமணி வர அதில் கலைக்கோட்டு மாமணி ரிஷி சிங்கம ரிஷியை தர்சன் நாட்டில் மலை இல்லைன்னு போயிட்டு ரெண்டு பொண்ணுங்க கூட்டிட்டுனு வராங்க நம்மக்கிட்ட கூட ரிஷி சினிமா சினிமாக்கு நீங்கள் வேணால் பாருங்க ஸோ கூட்டின்னு வராங்க பல்லக்கில் தூக்கின்னு வந்து அப்புறம் தான் இந்த யாகம் நடக்கிறது இது நடக்கிறது அப்போ இன்றைக்கி ஐயப்பன் இத்தனை பேர் கும்பிட்றவங்க யார் அந்த காலத்தில் ரிஷி சங்கரமாரிஷாக இருந்தவர் மா ராமாயணத்தில் நீ படித்து பாரு நாற்பத்தி ரெண்டாவது பாட்டில் இது இருக்குது அப்படின்னு சாமி சொன்னார் இப்படி ரொம்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அதனால் இந்த உலகத்தில் எதுவுமே புதுசு இல்லை யாரும் புதுசு இல்லை அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்வார் நீ நானும் உலகத்தில் எப்பயும் ஒன்றா தாண்டா வரோம் எனக்கு ஒன்று தெரியுது உனக்கு என்ன அடையாளம் தெரியல அதனால் தான் நமக்கு இந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணங்கிறாரு அதனால் யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள்லாம் கூட வர்றீங்க இவ்வளோ பெரிய உலகத்தில் நீங்கள் எங்கிட்ட வர்றீங்க இவ்வளோ தூரம் கிளம்புக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா அதனால் வர்றீங்க இதுக்கு முன்பெருவில் நீங்கள் என்ன வாயிருந்தீங்க என்ன ஏது அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன தெரியாக்கிட்டிருந்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் மாதிரி மறைத்தல்னு ஒன்று இருக்குது அதுக்கு திருவோண்பாபான்னு பேர் அப்போ நமக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க அதில் மெகா பைட்னு ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் மெமரியை ஸ்டோல் பண்ண முடியும் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்க முடியாது அந்த மாதிரி நமக்கு பல பிறவிகளில் எது தேவையில்லையோ அந்த மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போகுது அவ்வளோன்னா இந்த பெருவியிலே நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல சொன்னால் ரொம்ப யோசனை பண்ணி ஏதோ ஒன்று ஆற சொல்லுவீங்க ஓ பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்சிடெண்ட் நடந்துருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இதுதான் மறைத்தல்னு சொல்லி இது கூட கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தான் இல்லைன்னா அந்த மரம் மைண்டில் எல்லாம் குப்பையும் வச்சுக்கிட்டு மென்டல் ஆகிவிடுவோம் எது ரெலவெண்ட்டோ அது மாத்திரம் செஞ்சால் போகிறோம் மற்றதெல்லாம் அப்பப்போ மறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இது இஸ் நோனி டு ஹோல்ட் ஆன் டு ஆல் தோஸ் திங் அதனால் கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் உண்டதே ஒன்று உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து அப்படி தான் அந்த உலகம் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத நீ வந்து ஒரு சாட்சி தான் நீ வந்து பெர்ஃபார்மர் கிடையாது இந்த உலகத்தில் ஒன்றை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கைப்பார் யாராக இருந்தாலையும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாரஸ் ஆர்எஸ் மனோகருது இல்லை யாரதோ ஒரு ட்ராமா நடக்குது அந்த டிராமா தான் ஒருத்தன் ராமர் வேஷம் கட்டுவோம் ஒருத்தன் லட்சுமண வேஷம் பரத வேஷம் சாமியார் வேஷம் சீத வேஷம்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் நிஜமா அவங்களாம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் இல்லை கம்பெனியில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து பேண்ட் ஷர்ட்லாம் ஒத்து போட்டு அந்த சாமியார் வேஷம் கெட்டப்பெல்லாம் போட்டுன்னு தாடியெல்லாம் வச்சு அதில் நடிக்கிறாங்க நடித்து முடிச்ச உடனே திரும்பியும் மேக்கப் ரூம்க்குள்ள போய் மேக்கப்பெல்லாம் கழிச்சு விட்டு போட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஸ்கூட்டர்லேயோ பஸ்லேயும் ஏறி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க இந்த நான் மேடன்னு நினச்சிக்கோ நீ இங்கே ஒரு நடிக்க வந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை தான் நடிக்கிற அப்புறம் போயினேங்கிற என்ன சொல்ல போனால் ஆஃபீஸில் பெரிய மேனேஜராக இருக்கிறவன் ட்ராமாவில் சின்ன வருஷத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது ட்ராமாவில் பெரிய வயசில் இருக்கிறவன் ஆஃபீஸில் அந்த மாதிரி அதாவது யூ டோன்ட் கம்பேர் மெட்டீரியலிசம் வித் ஸ்பிரிச்சுவல் இது வேற அது வேறு தான் அந்தந்த கேரக்டருக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க அண்டு நத்திங் இஸ் ட்ரூ நாடகமே உலகம் அப்படின்னா அதுதான் அர்த்தம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே நாடகம் தான் யாரும் பெரியவங்க இல்லை யாரும் இல்லை இதே தான் நான் அடிக்கடி சொல்கிற புறநான்கள் பெரியோரான வியத்தலும் எளிமை சிறியோரான முனிதலும் எளிமை நம்மளோட பெரியவங்கன்னு உலகத்தில் யாரும் இல்லை நம்மளோட சின்னவங்கன்னு உலகத்தில் யாரும் இல்லை நான் ஒரு பாத்திரம் நீ ஒரு பாத்திரம் இதில் பெரியவங்க யார் சின்னவங்க யார் எதுவும் கிடையாது அந்த காலத்தில் எஸ் பாலேஜ் ஒரு சினிமா வந்துச்சு பொம்மைன்னு சொல்லிட்டு அதில் வரும் இல்லையா அதுதான் வாழ்க்கை நானும் பொம்மை பொம்மை சி பார்த்தா எல்லாம் பொம்மை ட்ராயிங் ஸோ விர் ஆட் டான்ஸ் அண்டு எப்படி ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டு பின்னால் இருந்து யாரோ ரெண்டு பொம்மைக்குள்ளே விரல விட்டுக்கிட்டு வந்துட்டு மொம் மாதிரி பொய்கிறதா அப்படின்னு ராஜா ஆமா அப்படின்னு வாய்வேன் இந்த எங்களா பேசுது பின்னால் இருக்கிற ரெண்டு பேர் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஆட்டு வித்தால் யாரும் ஒருவர் அழாதாரேன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு சோல் இருக்குது அதுதான் நம்மளை பேச வைக்கிறது ஆட்டு வைக்கிறது கூட்டு வைக்கிறது குலை விற்கிறது எல்லாம் செய்யுது நம்ம யாருமே நிஜம் கிடையாது நீ உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக வந்துட்டு போயிருந்தாலேயும் கூட அது ஒரு பாத்திரமே தவிர அது நீ அல்ல இந்த உலகத்தில் எல்லோரும் கடவுள் தான் ஈஸ்வர சர்வபூதானாம் என்னான்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கடவுள் தான் ஒரு நாடகம் நடக்குது உலக நாடகம் அதில் என்ன பாத்திரங்கிறதோ அது பெரிய பாத்திரமோ சின்ன பாத்திரமோ இதாக ஒன்று ஆச்சுட்டு போக வேண்டியது தானே ஸோ நோ நீட் ஃபார் எனி வாண்ட் டு ஃபீல் வெரி ஈகோயிஸ்டிக் ஆர் வெரி நான் தான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் தேவையில்லை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ராமர் சீதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு சாதாரண மனுஷனாவது ஏதோ சாப்பிட்டான் ரெண்டு குட்டி போட்டான் சாணி போட்டான் சேர்த்து போட்டான்ற மாதிரி ராமர் அவ்வளோ பெரிய ராஜகுமாரே சின்ன வயசுலேயே விசுவத்திரா அவரை கூப்பிட்டுன்னு காட்டுக்கு போய் தாடகி மா அவங்களெல்லாம் உதம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கினார் அதுக்கப்புறம் சீதையை கட்டினு வந்த உடனே கை கை சொந்தம்னு சொல்லி காட்டுக்கு துரத்தி விட்டாங்க அப்போது கல்லணையில் தூயண்டனையோ காத்தாங்கிறார் ஒரு கல் மேலே தலை வச்சு படுத்திருந்தார் ராமர் புல்லு மேலே தலை வச்சு படுத்துருந்தார் திருப்புல அணிங்கிறது ராமர் பதினாலு வருஷம் அந்த சீதையை காணாமல் செடின்னு உட்காந்துருந்தார் குரங்கு பசங்கெலாம் போகிறார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு போய் சண்டைலாம் நடக்குது ஒவ்வொரு நாளும் சஸ்பென்ஸு ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அவர் நெருப்பில் போக சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு சி இதுவாக இருக்குது சூழ்நிலை சீதையை நெருப்பில் போட சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தான் பட்டம் கட்டினுட்டு ராம பட்டாபிஷேகம்லாம் ஆகியிருக்கிற போது ரோட்டில் ஒரு வண்ணம் சொல்லிடுறான் இவன் முன்னாடி எங்கேயோ போயிட்டு வந்துக்கிறான்ட்டு இவர் ராஜ தர்மத்தை தான் நினச்சிக்கிட்டு சீதையை அவர் செலை பண்ணி வச்சுக்கிட்டு யாகம் வளர்த்துக்கிட்டு சீதையை லக்ஷ்மணுக்கு சொல்லி காட்டில் போய் விட சொல்லிட்டா அந்தமாக மாத்திரை என்ன ஜனங்கிட்டே இருந்த வரைக்கும் ஏதோ சந்தோஷம் வந்துருப்பாள் இந்த ராமரை கட்டிக்கிட்டா அவள் பட்ட கஷ்டம் என்ன அதுக்கப்புறம் ராவணம் கொண்டு போய் அவளை அசோகவந்தில் உட்கார உட்காச்சி பிஎஸ் வீரப்ப மாதிரி அஹா ஹஹா இணங்கி விடும் மகாதேவின் மாதிரி இவ்வளோ பயம் காட்டி உட்காருந்தான் ராட்சசிங்க அதுக்கப்புறம் நெருப்பில் போக வேண்டி வந்தது அங்கே போகிறாரு ஒன்னா சீதையை சீதியை காட்டு காமிச்சிடுறான் ஒரு சாதாரண ஒரு லேடியே கௌரவமாக இருந்திருப்பாள் சீதா ராமரை கட்டிக்கிட்டு என்ன பண்ணப்பா அவன் ரெட்டை குழந்தையே ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் சப்போர்ட்டு இல்லாமல் பெற்று போட்டு அவங்கள கஷ்டப்பட்டா கடைசி வரைக்கும் எல்லாம் பூமி பிறந்துக்கிட்டு உள்ளே போட்டா ராமர் பொம்மை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலை ஆயிடுச்சின்னு சரவை நந்தியில் அவர் போயிட்டார் இல்லை நீங்கள் நினைச்சுன்னு ராமர்னால் ராமர்னா பெரிய விஷயம் நீங்கள் மூணாயிரத்தி ஐநூறு கோயிலில் அவன் கோயில் கட்டினுக்கிறான்றீங்க எல்லா ஊர்லேயும் ராமர் கோயிலுக்குதுன்றீங்க ஆனால் ராமர் என்ன சந்தோஷமாக இருந்தாரு நீ இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்போது கிராமர் ஆகி என்ன சாதிக்கணும் ஒன்றும் இல்லை உங்களை எல்லாத்தையும் விட அந்த தான் மோசமான ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு நீங்களே பரவாயில்ல எதுவும் சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா சாணிப்பட்டோமா ஒரு நாளைக்கு சேர்த்து போயிடுறீங்க உங்களுக்கு இந்த எல்லாம் கிடையாது இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு சீது இருக்கா லைஃப்பில் உங்களுக்கு வாழ்க்கையில் லோக்கல் இருக்காங்க அவங்க வச்சு நிம்மதியாக குடும்பம் நடத்தி ஊற்றப்போம் புளி சாதம் போண்டாலாம் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு சேர்த்துப்போம் வேறு எதுவும் பண்ண எதுவும் நிஜமில்லை இப்போ யாரோ காலில் வந்து கும்பிட போகிறாங்கிற கன்சிடேஷனை தவிர வேறு என்ன பெருசாக இருக்குது ஒரு அவதார் புருஷன் இல்லை ஒரு ஆச்சாரியனுக்கு வேறு என்ன இருக்குது அவன் காலில் விழுறவங்க என்ன ஜென்வின் அவன் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும் அதனால அவன் காலைல விழுறான் இல்லையா உன் மேலே ஒன்றும் பெரிய மரியாதை இல்லை எந்த சமையல் மேலேயும் யாருக்கும் ஒன்றும் மரியாதை கிடையாது அவனுக்கு ஒரு காரியவாதம் இருக்குது அதுக்காக விழுறான் அவ்வளோதான் இது ஒரு பெரிய மேட் நினைச்சு நீ காலை பெரிய கொம்புன்னு நினைச்சுக்கி நம்பது யாரையும் ஒரு முறை காஞ்சி பெரியவரிடம் சென்னையில் உள்ள ஒரு பிரபல பதிப்பக உரிமையாளர் தனது சகோதரியின் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்டதால் அதற்கு பரிகாரம் வேண்டி கேட்டிருக்கிறார் அதற்கு மகா பெரியவர் திருமுருகாற்றுப்படையை படையை தினமும் பாராயணம் செய்ய சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதன் பின் அந்த பெண்ணின் நோயும் பூரணமாக குணமாயிருக்கிறது முக்திக்கு வழிகாட்டுவதோடு நோய்களையும் குணமாக்கும் சக்தி வாய்ந்த நூலாக சொல்லப்படும் திருமுருகாற்றுப்படையின் மகிமைகளை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொண்டோம் தேவர்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ராட்சசனுங்க அப்போ வந்து இந்த திருமுருகாற்று படை பாடி முருகனுடைய அருளால் நக்கீர தேவநாயனார் அவர் எல்லா தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவிச்சார் இதுதான் திருமுருகாற் படையை சாத் பட் இன்றைக்கி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவர்கிட்ட பரமாச்சாரியார் சொன்ன மாதிரி நீ திருமுருகாட்டு படிக்க சொன்னால் நல்லானு சொல்ல முடியாது யாருக்கு என்ன ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஆத்ம சம்பந்தம் இருக்கும் இந்த யாருக்கு இந்த திருமுருகாட்டு படை பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கும் அந்த திருமுருகாட்டு படையில் நான் கீழேன்னு அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதனால தான் இருக்கும் வேறு யாருன்னா போனால் அவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேருக்கு மென்டலாலாம் போவாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு வெள்ளை தொண்டு மேலே உளுந்து போட்டு அது மேலே நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காத்தாலும் அந்த உளுந்தில் வடை சுட்டு எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்துருங்க அப்படின்வாங்க ஸோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு உள்ள பரிகாரங்கள் சொல்கிற போது வேறு வேறையாக இருக்கும் இல்லைன்னா ஒரே புக்கு வச்சிடலாமே யாருக்கெல்லாம் இருக்கோ திருமுருக்காட்டு படிச்சுருங்க யாருக்கெல்லாம் கதோ இந்த மாதிரி உளுந்து வடை சுட்டுருங்கன்னு சொல்லிடலாம் அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு என்ன கனெக்ஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கர்மா சம்பந்தப்பட்ட இல்லை அவங்களுடைய பேக் சம்மந்தப்பட்ட வகையில் அந்த பரிகாரங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் எந்த மகானும் ஒரே மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம இருக்கோம் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் இல்லையா அது எல்லாருக்கும் ஒரே பிரசாதமாக கொடுக்குறேன் நான் பயணியிலேருந்து யாரோ விபூதி அனுப்புகிறாங்க அதுதான் இங்கே கொடுக்குற விபூதி மந்திராலயத்துலேருந்து ராகவேந்திர பிரசாதம் வருது மிருத்திகை அதுதான் இங்கே இருக்குது சங்கரன் புத்துமணி வருது கிக்கே சுப்பிரமணியன் கர்நாடகத்தில் இருக்கிற புத்தோட மண் வருது க கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து ஒரு தம்பி மதுரையிலேருந்து குங்கு அனுப்புகிறார் அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் தான் இங்கே பிரசாதம் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு எது தேவையோ அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம் எல்லாேருக்கும் வந்து இதில் அரைப்படி முக்காப்படி இதெல்லாம் நல்லா எட்டு போட்டோன்னு எடுத்து கொடுக்குறதில்ல என்ன சொல்கிறியோ அதுக்கு எந்த பிரசாதம் சூட்டாகும் நமக்கு தோணுதோ அந்த பிரசாதம் கொடுக்குறோம் வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் வைத்தியசன் கோயிலில் இருக்கிற அந்த மருந்து உருண்டை இல்லையா மருந்து சாந்துன்னு சொல்கிறாங்க அது கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் பாம்பு தோஷம் கேன்சரு இல்லை தோஷம் காலசார்பு தோஷங்கிறதோ அவங்களுக்கு ஹீதர் சுப்பிரமணியம் சங்கரக் கோயில் பிரசாத் தரும் இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது நான் என் பிரசாதம் ஒன்றுமே கொடுக்குறதில்ல இந்த ட்ரெயில் இருக்கிற பிரசாதம் பூரா வெளியிலேருந்து வர்றது அது எப்படி சப்ளை ஆகுதுன்னு தெரில நான் எங்கேருந்து வர வைக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு வகையில் யாரோ கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்காங்க எப்போயும் இதுக்கு தான் இருக்கும் அதை நம்ம தான் இருக்கோம் அதனால் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் அதுதான் அந்த மகானுக்கு மைண்டில் அந்த நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ளாஷ் வருதோ இது கொடுன்ற மாதிரி அதை நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ அந்த காலத்தில் யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க இந்த பையன் வந்து முகுந்தன்னு சொல்லிட்டு அண்ணா நகர்லேருந்து நான் நீ சோழிங்கபுரம் போய்ட்டு வா அப்படின்னா அவனுக்கு ஆ சோலிங்கபுரம் போயிட்டு தான் வந்த உடனே நான் அவனுக்கு சொன்னேன் நீ திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூரில் போய் நில் இருபத்தி ஏழு பொட்டலம் வச்சுக்க நில்லு இருபத்தி ஏழு மொட்டை போட்ட பசங்க வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ நல்லா ஆகிடுவேண்ண ஏன் இதுக்கு முன்பெருவியில் ஏதோ ஒரு இருபத்தி ஏழு மொட்டை போட்ட பசங்க கேட்டு இவன் கிண்டல் அடிச்சிருக்கான் புரியுதா அது இவனுக்கு ஒரு கர்ஸ் மாதிரி ஆகி போய் மென்டலி கொஞ்சம் டிஸ்டபிளைஸ்டாக இருந்தான் அது சோழிங்கபுரம் போயிட்டு வந்தாக்கா அந்த சனியோட பாதிப்பு விலகும் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போய் அதே மாதிரி மட்டை போட்டு வந்தவங்களுக்கு இருபத்தி ஏழு போட்டெலாம் எதுவும் வாங்கி கொடுக்க சொல்கிறோம் அது அதில் விலகும் அதனால் எல்லாருக்குமே நீ திருச்செந்தூர் போய் மொட்டை போட்ட பசங்களுக்கு புளிசு அது வாங்கி கொடுன்னு சொல்ல மாட்டேன் நம்ம நமக்கு எதுவும் வரும் மைண்டில் இவனுக்கு இந்த கருசு இருக்குது அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்கிற மாதிரி நமக்கு தெரியும் மைண்டில் வரும் அது அந்த நேரத்தில் தான் வரும் நீ எங்கிட்ட போது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வரும் அந்த பரிகாரத்தை நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு போ இந்த கோயிலுக்கு போ இல்லை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் வரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணனிடம் ஸ்ரீராமர் தான் பூஜித்து வந்த ரங்கநாதர் விக்ரகத்தை பரிசளித்தார் என்றும் அதை இலங்கைக்கு எடுத்து செல்ல விடாமல் பிள்ளையார்தான் தடுத்து அதை ஸ்ரீரங்கத்திலேயே பிரதிஷ்டை செய்யும்படி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு பற்றி கூறுமாறு கேட்டோம் இப்போ ராவண இருந்தான் அவன் கைலாசத்துக்கு போய் சாமவேதம் பாடி சிவபெருமானை மயக்கி அவருடைய ஆத்மலிங்கத்தை ஒன்றுத்தும் வாங்கின்னு வந்தாங்கிறோம் அவன் இன்னும் கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணத்துக்கிட்ட வர்றபோது சந்தியாவந்தனம் பண்ணணும் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு அவன் சொல்கிறான் அங்கேருந்து ஒரு சின்ன பிரம்மச்சாரி பையனை பார்த்து இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன் அது பிள்ளையார் தான் அவர் ஆனால் வேறு வயசில் இருக்கிறாரு நான் மூணு தடவை ஒன்று கூப்பிடுவேன் அதுக்குள்ளே நீ வரலனா கே வச்சு போடுவேன்ட்டு இல்லை இல்லை சீக்கிரம் வந்துடுறேன் அவன் போய் இருக்கிறதுக்குள்ளே ஒரு மூணு தடவை ரானை சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாரு ஏன் அந்த மாதிரி என்ன தான் சிவபெருமான்கிட்டேருந்து வாங்கினு வந்தாலையும் இலங்கைக்கு அவன் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே பூஜை பண்ணுறதுக்குள்ளே வாய்ப்பு இல்லாமல் போகும்னு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இலங்கை தான் பற்றி எரிஞ்சு எல்லாம் அழிய போகுது இல்லையா அதனால் ஆத்மலைங்க இந்த அங்கே கொண்டு போய் வச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம் இல்லை அவனுக்கு அதுக்கு மேலே எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த புண்ணிய பூமியை விட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நினப்பில் இருந்துருக்கலாம் அது கோகர்ணத்தில் இன்றைக்கி இருக்குது நீங்கள்லாம் கோகர்ணத்துக்கு போனீங்கன்னாக்கா அங்கே யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் கோகர்ணத்தில் யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் நீ துட்டு கட்டி பண்ணால் ஒரு இந்த சைடில் உட்கார வைப்பாங்க இந்த இந்த இருந்து எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அங்கே இருக்கும் ஸோ கோகர்ணத்தில் அப்படியாச்சு அதே மாதிரி விபீஷணனுக்கு அவர் கொடுத்தது நம்ம திருச்சியில் இலங்கையை பார்த்த மாதிரி அது வச்சுருக்கிற கோணம் பார்த்திங்கன்னா இலங்கையை பார்த்த மாதிரி இருக்கும் அப்போது அந்த திசையை பார்த்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதே நேரத்தில் நம்பூர் திருச்சி இருக்குது இல்லையா அது ரொம்ப ஹோலி அங்கே தான் உனக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவானை கோயில் இருக்குது சமயபுரம் இருக்குது குடின்னு ஒரு இடம் விக்ரமாதித்தம் பூஜை பண்ண இடம் இருக்குது அப்புறம் உச்சி பிள்ளையார் இருக்கார் இல்லையா அண்டு எல்லா எல்லா சாமியும் அந்த இடத்துல சுற்றி முற்றி இருக்கா இல்லையா அந்த ஊர் ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் காவேரி கரையில் இருக்குது மலை மேலே வேறு செட் ஆகுதுங்கிறதுனால அங்கே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி உத்தரவாயிருக்கும் அதனால் எங்கே வைக்கிறது என்னங்கிறதுல என்ன பெரிய விஷயம் இலங்கைக்கு போனால் மாத்திரம் என்ன இருக்குது இப்போது சின்மயானந்தா சுவாமி இருந்தார் அவர் இலங்கை வந்து ஆஞ்சநேயர் கோவத்துக்கு ஆளாக இருந்ததுனால நீங்கள் பெரிய ஆஞ்சநேயரை வையுங்கன்னாங்க ஸோ சின்மயானந்தா சொன்னார்ன்னா அங்கேருந்து ஒரு மந்திரி என்ன பண்ணார் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையை அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காரு ஒரு ஊரில் நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுவாங்க ஆஞ்சநேயர் கொஞ்சம் படியேறி போனீங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் செல இருக்கும் ஸ்ரீலங்காவில் இது மாதிரி இதெல்லாம் யாரோ ஒருத்தருடைய கைட்லைன்ஸில் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இந்த இடத்துல இது வெய்யே அது வெயின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வைக்கிறாங்க இப்போது திருவக்கரை வக்கரகாளி கோயில் யாரோ ஒரு ஜோசியர் இருந்தார் அந்த ஆள் பழைய மந்திரி இருந்தாலே சந்திரசேகர் அவங்ககிட்ட சொன்னார் நீ இதுக்கு முன்னாடி உனக்கு திருவக்கரை வக்கரக்காளியை பூஜை பண்ணியிருக்க நீ அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னாக்கா உனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஐம்பத்தி நாலு எம்பி வச்சின்னு யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியாது அவன் அதே மாதிரி வந்தான் இங்கே திருவக்கர வக்கரக்காளிக்கு போனான் அங்கே பூஜை பண்ணிட்டு போன உடனே ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு இப்போ அந்த ஜோசியர் பேர் ராகவேந்திரா அவர் சொன்னார் நான் வந்து உன் பேரை சொல்லி எல்லார்டையும் வசூல் பண்ணி நங்கநல்லூரில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்டிடுறேன்னாரு ஸோ அந்த அவன் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது அவனுடைய நேமை யூஸ் பண்ணி ஒரு பணக்காரர்கெலாம் வசூல் பண்ணி கட்டினது தான் நங்கநல்லூர் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து மைண்டில் இந்த உலகம் புற சில இடங்களுக்கெல்லாம் போவேன் விட்டுக்குறை தோட்டக்குரையில் அப்போது வடநாட்டில் மலை மேலே அங்கே இருந்த ஒரு சிவன் கோயில் காணும் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குமே எங்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சிவன் தான் இப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னாங்க இப்போ எங்கேயோ இருந்த ஒரு ஸ்பிரிட்டு இவங்க ஆஞ்சநேயரை பரீட்சை பண்ணுற போது அது அங்கே சோறு தண்ணி இல்லாத பூஜை இல்லாத காட்டில் உட்காந்துருக்கும் மலை மேலே அதை கொண்டாந்து இந்த இடத்துல போஸ்டிங் கொடுப்பாங்க அப்போ இந்த கோயிலில் விளங்கிடும் இப்படி எல்லாமே அப்படி தான் எந்த கோயில் எடுத்துக்கினாலும் அப்படியே தான் சொல்லிக்கிறேன் இந்த செஞ்சிக்கோட்டை வாசலில் ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு அது தேசிங்கராஜன் காலத்துலேருந்து எல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கிறது சச்சிதானந்த சாமின்னு ஒரு ஆள் கலவை சச்சிதானந்த சாமி அவர் இந்த மாதிரி ஊர்வரம் சுற்றி இருந்தார் அப்போது ஒரு நாள் நைட்டு தூங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போகிறார் அதுக்கு பேர் கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு பேர் அங்கே படுத்துக்கிறாரு அப்போ கமலக்கண்ணி இந்த ஆள் கனவுல சொல்லுது இங்கே எனக்கு யாருமே பூஜை பண்ணுறது இல்லை நான் வந்து உன் உடம்புக்குள்ளே வந்துடுறேன் நீ வந்து தினங்கட்டுலாம் வசூல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டிடு அப்படின்னு அவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு இவர் அருள்வாக்கு மாதிரி கொடுப்பாரு அப்போ இதுக்கு முன்னால் தேசிங்கராஜன் காலத்தில் கமலக்கண்ணி யாரெல்லாம் பூஜை பண்ணானா உலகத்தில் பிறந்திருப்பானா அவனுக்கு அந்த பழைய கனெக்ஷன் இருந்ததுனால இந்த சமையர்கிட்ட வந்து வாக்கு கேட்பான் அவன் ஏதோ அந்த கோயிலுக்கு ஒரு பணம் கொடுப்பான் இல்லை திருப்பணி செய்வான் இப்படி எல்லோரும் கொடுத்த பணத்தில் கலவையில் இன்றைக்கி அம்மன் கோயிலை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இவர் உடம்பில் இருந்த பவர் அந்த கல்லுக்குள்ளே போயிடும் இப்படி உலகத்தில் நீ எதை பார்த்தாலேயும் அது அதனுடைய ரீவைண்டிங் ரீப்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஒரு கோயில் வருது அந்த கோயில் செலவுக்குள்ளே ஒரு பவர் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணக்காரியம் இருக்கும் அதனால் நீ ஒரு இடத்துல நீ கோயில் கட்டி அது விளங்காமல் இருந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்துனா இருக்கும் இட் இல் ட்ரை டு கம் டு ஏ பிளேஸ் வேர் இட் இல் பி வர்ஷிப்டு அது அதுக்கும் தேவைகள் இருக்குது அந்த ஸ்பிரிட்டு கூட ஏதோ ஒரு நைவேத்தியம் அதனுடைய வாசனை தேவைப்படுது ஜனங்கள் கும்பிடணும் தன் கெட்டுக்கிற பவர் வச்சு ஜனங்களுக்கு நல்ல செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் எல்லா கோயில்லையுமே வர்றது இப்போ எவ்வளோ கோயிலுங்கள்லாம் வருது மெட்ராஸில் தங்கன்னூர்லேயும் எக்கச்சக்கமாக கோயிலுங்க வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் அங்கே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் நிறைய கோயிலுங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ ஒரு ரிவைவங்கள் ஆகிற போது திருப்பியும் அந்த ஸ்பிரிட்டுங்களோ இல்லை வேறு ஸ்பிரிட்டுங்களோ அந்தந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு கோயிலையும் பற்றி யோசனை பண்ணினே போனால் ஏன் அந்த மாதிரி நடக்குதுங்கிறது காரண காரியங்கள் இருக்கும் இப்போ நம்மளே கோயில் கட்டுறோம் நான் சொல்லியிருக்கேன் பூரணபுரமும் கோயிலில் இருக்கிற கல்லுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னே அதே மாதிரி துர்கா கோயிலுக்குள்ளே கிருஷ்ணவேணி அம்மா தான் இருக்காங்கன்றேன் இது ஏன் நடக்குது அந்த அம்மா அங்கே உயிரை விடுறாங்க அந்த நேரத்தில் இங்கே ஸ்பிரிட்டு நம்ம வந்து துர்கிலி அறுக்கிறோம் இப்படி சில காரண காரியங்கள் இருக்கும் ஏன் அந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்போ அம்மாவுக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது ராமோதாரத்தில் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரியாக இருந்தாங்க நான் ராமகிருஷ்ண இருந்த இருந்தபோது அந்த அம்மா தேவியாக இருந்தாங்க இதெல்லாம் சொன்னாவே உனக்கு நம்பிக்கை வர மாட்டேன் இல்லை கல்லலச்சிலாம் இருந்தாலும் இப்படிலாம் சொல்கிறான்னு தோணும் அதனால் எதுவுமே நீ ஆராய்ச்சியும் பண்ணாத எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் மிக பரந்துள்ள ஜோதி ஆண் பகிர் நலகு கிளக்க வேண்டாம் ஏன் எப்படி இந்த ஆராய்ச்சியெல்லாம் உதவே உதவாது அண்ட் அவங்கவுங்க அனுபவம் தான் அவங்களுக்கு அவர் அவர் அனுபவம் அவர்தமே அறிவது அப்போ எனக்கு வந்து அனுபவம் உனக்கு வரணும்னு இல்லை இப்போ ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாதேன்னு தெரியும் நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நீ அந்த பதார்த்தம் என்னான்னு உனக்கு தெரியாது அதனால் என்னுடைய அனுபவம் உனக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஐ நீனா ட்ரை டு கன்வின்ஸ் யூ ஆர் கோ ஆல் அபோட் கன்வின்ஸ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவன் வேலையும் அவன் பார்த்தா போகிறோம் உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளோதான் பகவத்கீதை ஸோ வி ஆர் ஓன்லி விட்னஸஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மஸ் நாம் சாட்சி மட்டுமே தெய்வம் நடத்துகின்ற நாடகம் தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது என்ன செய்யும் நம் ஜாதகம் இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம் கதையை எழுதியவன் கடவுள் தலைவிதி என்பவன் மனிதன் அவன் கையில் இருக்குது சூத்திரம் அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம் எல்லாம் அவங்கட்டு தான் ஆட்டுவித்தால் யாரும் ஒரு அவன் தான் சூத்திரதாரி எல்லாம் பாத்திரதாரிகள் ஸோ விவ் கம் டு பிளே ஏ பர்டிகுலர் ரோல் அதை நல்லா நடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லை வி ஆர் நான் த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் மேலே ஒனோ எல்லாத்தையும் பொம்மலாட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான் ஸோ ல பிளே அவர் ரோல் டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் டு பர்ஃபெக்ஷன் குவிட் இஸ் வெல் கிரேஸ்ஃபுல்லி ஆன் சம் நைஸ் டே அது கேள்வி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவையார் சொல்கிறார் அதன் பின்னரே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார் அப்படியானால் தனது தாய் தந்தையரை மட்டுமே தெய்வமாக தனது வாழ்நாள் முழுவதும் பூஜித்து வரும் ஒருவனை அவன் தன்னையே வழிபட்டதாக எண்ணி இறைவன் ஏற்றுக்கொள்வானா கட்டாயம் இடர்களையும் மாதா பிதாவென உன்னை நான் வரித்தேன் இனி யாதாமால் யாதாமினி இனி என்று ஆழ்வார் பாடுகிறார் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குற அப்பா அம்மாவா நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆனால் என்ன நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த உலகத்தில் அன்னை தந்தை மாதா பிதா அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் இப்போ மாதா பித்தா அதுக்கப்புறம் குரு தெய்வம்னு நான் சொல்லிட்டேன் மாதா பிதா உனக்கு வந்து சூட் ஆகுதுன்னா அவங்களையே நீ எல்லா ரோல்லேயும் பார்க்கலாம் அவங்களையே நீ தெய்வமாக பார்க்கலாம் அவங்களையே உனக்கு வழிகாட்டுகிற குருவாக நீ பார்க்கலாம் எதுவும் தப்பு இல்லை ஆனால் இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் ரியலி பிலீவிங் ஏதோ ஒரு ஒப்புகுசப்படி எங்கள் அம்மா அப்பா கும்பிட்டாங்க எனக்கு என்ன சேமியா பாயசம் கிடச்சுன்னு நினச்சி கும்பிடக்கூடாது நிஜமாகவே அந்த மரியாதை ஒன்றுக்கு இருக்கணும் அப்பா அம்மா இதுதான் சிவபெருமான் இதுதான் பார்வதி இதுதான் மகாவிஷ்ணு இதுதான் மகாலட்சுமி இதுதான் பிரம்மா இதுதான் சரஸ்வதிங்கிற மாதிரி இருக்கணும் அண்டு ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் என்ன இருந்தது அந்த காலத்தில் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் புராணங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப மரியாதை கொடுத்துருப்பாங்க கண்ணு தெரியாத அப்பா அம்மாவெல்லாம் காவடி கட்டி தூக்கிட்டு போய் கங்கா ஸ்தானம் பண்ண வச்சவங்க இந்த மாதிரி எவ்வளோ கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை எவ்வளோ கதைங்களை படிச்சிருப்பீங்க எவ்வளோ கதையை பார்த்துருப்பீங்க அப்படியெல்லாம் மரியாதையாக இருந்த ஒரு காலம் இருந்தது அண்டு பிற்காலத்தில் என்னாச்சு இந்த அப்பா அம்மாங்களும் கொஞ்சம் சதுப்பிட்டாங்க அதாவது அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குதுன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க ரெண்டு பொண்ணு இருந்தால் ரெண்டு பேரையும் வேறு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஒரு மழை வந்து ஒரே மாதிரி பெய்யும் இல்லையா அந்த மாதிரி அன்பு காட்ட முடியல அவங்களால் அதனால் இந்த குடும்பங்களில் இந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி பேதங்கள் வந்தது அதுக்கப்புறம் ஒரு கன்டென்டாக ஒரு சிம்பிள் லிவிங்கில் இருந்த வரைக்கும் ஐ திங்கிங் சிம்பிள் லிவிங்ங்கிறது வரைக்கும் எந்த ஒம்பும் வரவே இல்லை இந்த லௌகீக விருதிகள் அந்த மாயில மாட்டிக்கினோடனே அப்பா அம்மாவையே பாரமாக நினைக்கிற மாதிரியான ஒரு சோஷியல் திங்கிங் வந்துச்சு அதாவது நம்மளே கஷ்டப்பட்டு நிற்கிற ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த கிழங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஸோ நிறைய கிழம் இதில் ஹோட்டலில் போய் கணக்கு எழுதுன்னுவாங்க நீ சும்மா தானே உட்காந்துருக்க போய் ஹோட்டலில் கணக்கு எழுது அப்படின்வாங்க அப்போது ஒரு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்த வேஷம் போய் அவங்கள ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு துரத்தி விட்டுறாங்க இல்லை நீ ஏதாவது சம்பாரிச்சிட்டு வந்தால் வாங்குறாங்க இல்லை அவங்களுடைய பென்ஷன் கன்ஷன் ஏதாவது வருன்னா காப்பாற்றுறாங்க இல்லைன்னா கண்டுக்கிறது இல்லை அவங்கள ஒரு பாரமாக நினைக்கிற மாதிரி ஒரு சோஷியல் திங்கிங் இருக்குது இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஒரு வேல்யூ பேஸ்டாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சரியாக ஒரு ஒரு சுவையாக இல்லாமல் சுமையாக மாறிடுச்சு எத்தனை பேர் இன்றைக்கி நிஜமாகவே அப்பா அம்மாலாம் மதிக்கிறாங்க சரி இந்த அப்பா அம்மாங்களும் ஒரு லெவலுக்கு மேலே வாய முடின்னு இருக்கணும் இல்லையா சும்மா இருக்காதுங்கிறது ஏன்னா இந்த காலத்தில் அப்பா அம்மாவும் வந்து குழந்தைங்கள பரிசியலாக பார்க்குறது மருமகளை ஒரு மாதிரி நடத்துறது மகளை ஒரு மாதிரி நடத்துறது ஒரு மக வந்து எங்கேயோ போய் வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்திருந்தா அவள் தான் வாழலையேங்கிறதுனால மருமகளையும் வாழ விட மாட்டா இப்படி எல்லாமே இன்றைக்கி எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு லைஃப் ஆகிப்போச்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு சுயநலமும் காரியவாதமும் வந்தாச்சு அதனால் பழைய வேல்யூஸ் இன்றைக்கி கடைபிடிக்க முடியுங்கிறத நான் கூட சொல்ல முடியல அப்படி தான் ஆகிப்போச்சு நம்ம எவ்வளோ பேரை பார்த்துனே இருக்கோம் இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலம் இதையும் மீறி யாராவது அப்பா அம்மாவுக்கு நல்லா மரியாதை கொடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்தானா அவங்க கட்டாயம் புண்ணியம் உண்டு அப்பா அம்முடைய ஆசிர்வாதத்தை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது கரெக்டாக அதுக்கு ஒரு பவர் இருக்குது மக்களுக்கு தெரியறதில்லை நீங்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு போனால் தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஒரு வேர்ல்லி பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு கொஞ்சம் எனக்கு பித்ருலகத்தை பற்றியும் தெரியும் எல்லா உலகத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா என்ன எனக்கு தெரியும் இப்படி பல விஷயங்கள் சொந்தமாக தெரிய வரணும் சொந்தமாக தெரிய வரணும் அப்போ தான் உனக்கு நம்பிக்கை வரும் இதிலெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கட்டு சாதம் உதவே உதவு ஊசிடுது ரெண்டு நாளில் சொந்த அனுபவம் வந்தாக்கா உனக்கு தெரியும் அப்பா அம்மா ரொம்ப நல்ல விஷயம் அவங்கள மதிக்கணுன்ட்டு அவங்கெல்லாம் உனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் இந்த போது கோபத்தாவங்கள் இருந்தால் கூட அவங்க பித்ருலோகத்துக்கு போன பின்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாயிடுது அப்போது ஒரு இப்போ அந்த பில்டிங் மேலேருந்து பார்க்குற போது அவங்க எல்லோரையும் பார்க்க முடியுமா அந்த மாதிரி அவங்க மேலேருந்து பார்க்குற போது நம்ம எல்லாரையும் பார்க்க முடியுது நமக்கு அவங்க நல்லது தான் நினைப்பாங்க கெட்டதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அதனால் அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்க நமக்காக ஒரு வக்கீல் மாதிரி வேலை செய்வாங்க பித்ருவோகத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட போய் என் பேத்தி குழந்தை இல்லை என் பேரன் பணக்கஷ்டத்தில் இருக்கிறான் இதெல்லாம் அவங்க பேசுவாங்க உங்களுக்காக அவங்க போய் அங்கே இருக்கிற பெரியவங்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இருக்கிறது உண்மை தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் உண்மை தான் நம்புறதும் உண்மை தான் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கிற விதியை கற்றுக்கோங்க பெரியவங்களை இப்போது தேவசம் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு வச்சுக்கோம் ஒன்று டைம் இல்லைன்றீங்க இல்லை லௌகீகமாக நிறைய செலவாகுது இந்த மாதிரி வம்பு வேணான்னா நீ என்ன பண்ணோம் பேசாமல் இந்த தட்சிண இது என்னது இங்கே உத்தரமேரூர்கிட்ட இருக்கிற ஒரு கோயில் ஸ்ராத்த நாராயணன் கோயில் அங்கே போய் பணம் கட்டிட்டேன்னா பதினோரு ஏழைகளுக்கு அவங்களே சாப்பாடு போட்டு பெருமாளை தேவசம் பண்ணுறதா ஐதீகம் இல்லைங்க மத்திய கைலாசத்தில் போயிட்டீங்கனாக்கா அங்கே வந்து சுவாமியே பிள்ளையாரே தேவசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி எங்கேயாவது பணத்தை கட்டிவிடு இல்லை எனக்கு அவ்வளோ கூட வசதி இல்லைன்னு தோணுந்தா பேசாமல் உங்கள் தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பதார்த்தத்தை ஹோட்டலையாவது வாங்கி வீட்டில் பண்ண முடியலன்னா பரவாயில்ல ஹோட்டலையாவது வாங்கி அதே வயசில் இல்லை அந்த மாதிரி ஏழையாக இருக்கிற யாருக்காவது பார்த்து தேடி பிடிச்சி அவனுக்கு கொடுக்க சொல்ல அம்மாவை தண்ணிக்கு இல்லை தேவசத்திக்கு நீ கொடுத்தியானாக்கா அந்த அந்த நெனைப்பு தான் வாழ்க்கை அதாவது உங்கள் அப்பா இன்றைக்கி மாடாக பிறந்திருப்பார் பித்திருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆள் எங்கே போயிருக்கிறான்ட்டு நீ இங்கே பண்ணுற திவச சாப்பாடு அன்றைக்கி பார்த்து அவுத்துக்கிரியாக அந்த மாட்டுக்கு போய் கொடுத்துருவாங்க யாராவது இது நமக்கு கணக்கு தெரிய தெரியல இது தனியாக டிபார்ட்மெண்ட் இது கடவுள்கிட்ட அது பேர் பித்திரு தேவதைகள்னு பேர் அவங்க வேலையே இதுதான் அவங்களுடைய இதுதான் நீ மெட்ராஸில் கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தந்தி மணி ஆடர அனுப்புறேன் அந்த பணம் இங்கே தான் இருக்கும் இவன் கட் கடா 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 கும்பகோணத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு இல்லை யாருக்கும் நீ மணி ஆர்டர் இல்லையா அந்த போஸ்ட்மேன் கொண்டு போய் அந்த கல்லாப்பட்டிலேருந்து கொடுத்துருவான் அந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் உங்கள் தாத்தா என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ பட அவங்க என்னமா உலகத்தில் இருந்தாலையும் இல்லை பித்திருக்கத்தில் இருந்தாலையும் அந்த குறிப்பிட்டு அன்னைக்கு அந்த பித்திரு தேவையை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க இதெல்லாம் ஆத்மா சம்பந்தப்பட்ட பாஷை அதனால் நீ உடலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படி எப்படி தெரியும் எல்லாம் கேட்க வேண்டியதில்லை எல்லாம் இருக்குது இருக்கிறது உண்மை தான் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ எங்கள் அம்மா இருக்கான் ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட மெரிஜ் ஆகிட்டா அதாவது எனர்ஜிஸ் கான்ஸ்டன்ட்டு ஸோ அந்த மாவுக்கிட்டான் நாம் வரோம் இப்போ நாம் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கோம் அதனால் அந்த அம்மா வந்து எங்கிட்ட மெரிஜ் ஆகிட்டா அதனால இன்றைக்கி நான் எங்கள் அம்மா ஒன்றும் அந்த அம்மா உள்ளே தான் வந்து கலந்து போயிட்டா அவ்வளோதான் நாழி அப்பும் நாழி உப்புங்கிற மாதிரி கலந்து போய்டும் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி பித்ருலோகத்தில் ஒரு பன்னெண்டு கவுன்சிலர்கள் இருப்பாங்க அவங்க இந்த பூமிக்கு வர்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி போங்க இப்படி பண்ணணும் இப்படி வாழணும் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கவுன்சிலராக அங்கே உக்காந்து இருக்கார் இப்படி எல்லாமே இருக்கிறது ஒன்று தான் நீ புராணங்களை படிச்சதோ நம்ம பெரியவங்க சொன்னது எதுவும் போய் கிடையாது அது உனக்கு நிஜமான அனுபவம் வர்றபோது உனக்கு நம்பிக்கை ஆகிடும் உனக்கு நம்பிக்கை ஆகிடும் ஸோ நீ உன் டியூட்டி செய்ய உன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே ஆனால் நான் உனக்கு கேரண்டியாக சொல்கிறேன் பலன் இருக்குது அவங்கள நீங்கள் நம்புங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க நீ கடவுளையே கும்பிடலேனா கூட பரவாயில்ல இவங்களை கும்பிட்டா இவங்களே வக்கீல் வேலை செஞ்சிடுவாங்க அங்கே இருக்கிற பெரியவங்க அங்கே இருக்க அவங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் கிட்டேயோ அவங்க வாதாடி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க கட்டாயம் பண்ணுவாங்க சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒரு ரிஷி ரிஷியோட ஒய்ஃப் மாதிரி ஒரு ஃபார்மில் தரிசனம் கொடுத்தாங்க அவங்க சொல்கிறாங்க நீ தேவசம்லாம் இனிமேல் பண்ண வேண்டியதில்லை உனக்கு நாங்கள் எக்ஸாமிஷன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு தடவை நீ பத்ரிநாராயணன் கோயிலில் போய் எண்ணெயும் எள்ளையும் கொடுத்துரு அப்போ உன் கணக்கு அங்கே தீர்ந்துருன்றாங்க நான் சொன்னேன்னா உங்களையும் பார்த்தாச்சு கேளாஸில் வச்சு நான் அங்கேயும் போகணுங்கிறேன் சொன்னாங்க அங்கே தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது எல்லா அக்கௌண்ட்ஸும் அங்கே தான் இருக்குது பத்திரிநாராயணன் கோயிலில் அதனால் போய் கொடுங்க ஸோ நான் கேரளாஸிலேருந்து வந்து பத்திரி கோயிலுக்கு எல் எண்ணெயும் எள்ளையும் எடுத்துக்கிட்டு போனேன் அந்த ஐருங்க யாரையுமே மதிக்க மாட்டேங்க நாங்கள் உடனே அவன் ஓடி வந்து என் கையிலேருந்து பிடுங்கி நேரம் பற்றி நான் என் காலில் வச்சுட்டான் அதனால் நான் திவசம் பண்ண வேண்டியதில்லை எங்கள் எக்ஸிமிஷன் ஒன்று கிடச்சிருக்குன்றதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று வரும் அன்றைக்கி எல்லா சிவன் கோயில்லேயும் இது நைட்டெல்லாம் கோயில் திறந்துருக்கும் ஏன்னா இந்த எத்திரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க இல்லையா பித்திருக்கள் அவங்களெல்லாம் அன்றைக்கி அந்த சிவனை கும்பிட்றதுக்காக அவங்களுக்கு பித்ருலோகத்துலேருந்து வீசா கொடுக்குறாங்க வந்து கோயிலெல்லாம் என் பூமியில் கும்பிட்டுட்டு போகலான்ற மாதிரி அதுக்கு மகோதய புண்ணிய காலன்னு பேர் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் திருவண்ணாமலை கோயில் ஜாயின் கமிஷனர் தான் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னார் இது மாதிரி அந்த பூஜையை நீங்கள் எடுத்து பண்ணுங்க நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அந்த பூஜை உங்கள்தான் ஆகிடும் ரொம்ப நல்லது தானே எல்லா பித்திருக்களும் வர்ற அன்னைக்கு அங்கே இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணேன் ஒரு வருஷம் ரிங் என் எண்பத்தி நாலில் அருள் கிடைச்ச பின்னால் உள்ள ஒரு காலகட்டத்தில் நான் அந்த பூஜையை திருவண்ணாமலை வச்சு பண்ணியிருக்கேன் நான் கோடிசாமி இருந்தார் இல்லையா அவர் ஒவ்வொரு அமாவாசைக்கு என்ன பண்ணுவார் இந்த திவசம் மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவார் ஏன் அப்படி பண்ணுறாரு இந்த உலகத்தில் பிள்ளைங்களால் கேர் பண்ணப்படாமல் இருக்கிற எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்குது அதுங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறபோது உலகம் ஒன்றும் நிம்மதியாக இருக்காது அதனால் கோடி மகான் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர் வந்து படையல் போடுவார் ஒரு நூற்றி எட்டு இலையில் படையல் போடுவார் அப்போ நூற்றி எட்டு காக்கா அந்த ஒவ்வொரு இலைக்கு முன்னாலேயும் ஏதோ ராமசா முன்சா வந்து உட்கார மாதிரி உட்கார்ந்து சாப்பிடும் மாடி மேலே இது நடக்கும் நான் பார்த்துக்குறேன் இதை அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மூணாயிரம் ஜனங்களுக்கு கிராம ஜனங்களுக்கு அண்டா அண்டா அண்டாவாக சாப்பாடெல்லாம் போடுவாங்க அதே கோடிசாமி அதுக்கு முன்னால் கும்பகோணம் பக்கத்தில் பாடகச்சேரி சாமிகள்லாம் இருந்தார் அப்பயும் இதே மாதிரி பண்ணியிருந்திருக்கார் அவர் நூற்றி எட்டு எல்லாம் போட்ட உடனே நூற்றி எட்டு நாய் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போகுவான் அதுமாதிரி பெரிய பெரிய மகான்களில் கூட சில பேர் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் கோடிசாமி என்ன அவங்க தப்பா அம்மாவுக்கு திவசம் பண்ணும் உலகத்தில் இருக்கிற பித்திருக்கள் நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைங்க பேரங்கள்லாம் பண்ணுறது இல்லைன்றதுனால அந்த மாதிரி சில மகான்கள் எடுத்து செய்கிறாங்க அதனால் நாம் கூட இந்த இடத்துல அமாவாசைக்கு கோடிசாமி படத்துக்கிட்ட அதை வச்சு போய் ஓல்டேஜ் ஹோம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கு அதுதான் காரணம் இதெல்லாம் இருக்குது சாஸ்திரங்கள்ல இருக்குது எல்லாம் பண்ணால் நல்லது தான் ஒரு சிரத்தையாக உங்களால் பண்ண முடியலைன்னா கூட ஏதோ அது தாட்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தாட் ஒரு வேளை ரோட்டில் போய் ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பித்திரு தேவதைகளுடைய தான் இந்த காக்காலாம் அதனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் கொஞ்சம் வெள்ளை சாதம் ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் சுத்தமாக ஒரு இலையில் வச்சு வச்சிங்கன்னாக்கா அமாவாசைக்கு நீங்கள் பூஜை பண்ணதுனுடைய ஒரு பலன் கிடைக்கும் வேணால் அந்த இலையில் கொஞ்சம் எள்ளு வச்சுக்கிடுங்க ஸோ ஆல் இஸ் ரைட்டு And only அண்ட் to follow all that. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா